அப்படிப்பட்ட வாழ்ந்தவர் தான் நமது அருத்தந்தை என்றால் அவருக்கு மிக இந்த இடத்துல டாக்ஸ கம்மியா வைங்க அப்படிங்கிறாரா அப்படியே ஷார்ட் அட் பண்ணிட்டு இந்த பக்கம் வாங்க. ஏன்னா பொள்ளாச்சி அப்படின்னாலே நிறைய பேர் பாரதராஜா படம் ஞாபகம் வந்துட்டு ஒரு காலத்துல. ஆனா பொள்ளாச்சினா தொழில்நுட்பம்னு ஞாபகம் வர வச்சவர் நமக்கு அருத்தம். அப்படியே ஷார்ட் அட் பண்ணிட்டு இங்க வாங்க. டாக்ஸ் அதே மாதிரி ஒரு டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. விவாதம் நடந்துட்டு இருக்கும் பொழுது டொபாக்கோ புகையிலைக்கு வரி ரொம்ப கம்மியா போன போகுது அப்படின்னு ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. வலுவாக மறுக்கிறார், வலுவாக மறுக்கிறார். என்ன சொல்ற ஒரு ஆசீர்வாதி அப்படிங்கறதுதான் பொள்ளாச்சில இருந்து வந்தப்பா பொள்ளாச்சியை மட்டும் பாத்துக்கிட்டோம்பா அப்படின்னு இல்லாம ஜப்பானையும் இங்கிலாந்தையும் இந்த மாதிரி பொருட்களுக்கு எப்படி வரி விதிக்கப்படுகிறது. இங்கிலாந்துல ஏன் புகையிலைக்கு வரி அந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தி? ஏன்னா அப்படி வரி அதிகமாக இருந்தால் மக்கள் வாங்க மாட்டார்கள், அவர்கள் வாங்கவில்லை என்றால் அவர்கள் குடும்பத்தை கவனிக்க முடியும், அடிமையாக மாட்டார்கள் என்று ஜப்பான்ல இருந்தும் இங்கிலாந்துல இருந்தும் ரஷ்யாவில இருந்தும் மேற்கோள்களை எடுத்து காட்டி அந்த புகையிலைக்கு வரி அதிகம் வேண்டும் என்று சொல்லுகிறார். வல்லவர் அழகிய கருணை இல்லா ஆட்சி கடிதே ஒழிய தனையா ஒரு அரசு நல்ல அரசியல்வாதி ஒரு லட்சணம். அதை அப்படியே முன்னிறுத்தி சர்வதேச அரசியல் பார்வையோடு மக்கள் நலனை முன்னிறுத்தி ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருந்தால் என்றால் அதுதான் சிறந்த அரசன். பரம்பிக்குளம் திட்டத்தை பத்தி சொல்லல, ஆழியார் திட்டத்தை பத்தி சொல்லல அப்படின்னா அவருடைய சமூக அரப்பணி நிறைவேறவே நிறைவேறும். அதே மாதிரி கிருஷ்ணா பெண்ணாறு இது ரெண்டும் நம்ம வந்து வெறும் தண்ணி பாய்ச்சல திட்டமா நம்ம பார்க்கக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மனதில் கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றியது தான் அவருடைய வெற்றி. நிறைய நிறைய செஞ்சிருக்காரு. அதே மாதிரி தொழில்நுட்பம் இந்திரா காந்தி பீரியட்ல தான் நிறைய தொழில்கள் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு பீரியட் அப்போ இருந்தது. எங்கெங்கும் காணினும் சக்தியடா அப்படின்னு பாரதிய சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி அந்த சக்தி நிறுவனத்தை விரிவுபடுத்தி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு பெருமை நமது மகாலிங்கம் ஐயாவிற்கு நிச்சயம் உண்டு. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, அரும்பும் வேர்வை உதித்து புவிமேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே. நான் பாருங்க அப்படியே அவர் சொல்றார் ஒரு இடத்துல, நான் நினைத்தால் ஒரு நாளில் ஒரு தொழிலையாவது தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், அது நடந்தால் மிகவும் மகிழ்ச்சிங்கிறாரு. நான் சொல்லி கொஞ்ச வருஷத்துல ஆர் வெங்கட்ராமன் பிரசிடண்டா இருந்த ஆர் வெங்கட்ராமன் ஒரே நாளில் இரண்டு சர்க்கரை ஆலைகளை கோயம்புத்தூரில் திறக்கிறார். விஷனரி அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு, அத்தனை பேருக்கும் கல்வி அப்படின்னு கொடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி கண்ணன் சொன்ன மாதிரி தான் உயர்கல்வி பாடத்திட்டத்தை வெகுவாக கண்டிக்கிறார். இது பாடத்திட்டம்லாம் சரியில்லைப்பா, படிச்சு ஒன்றும் முன்னேற போறது இல்லை. ஒரு பக்கம் சக்தி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னு பெரிய ஹை லெவல்ல பெரிய நேஷனல் லெவல்ல இண்டஸ்ட்ரி தொடங்குறாரு போறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் அப்படியே காலேஜ் கிட்ட வர்றாரு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படியே சின்ன சின்ன பசங்களுக்கு கைத்தொழில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் கவலை இல்லை ஒத்துக்கோள் அப்படின்னா இல்லையா, அப்படியே கொண்டு வர்றாரு வீடு கொண்டு வந்த கைத்தொழிலை எப்படியாவது மாணவர்களும் வளருபவர்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை நிறுத்தியவர் தான் நமது பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள். நிறைய விஷயம் பேசியிருக்கார், நதிகள் இணைப்பை பத்தி அதிகம் பேசியிருக்கார், பக்கத்து மாநில மொழியை கற்க வேண்டும் அப்படிங்கிற இந்தி மொழியை கற்கணும்னு ரொம்ப ஆதரிச்சு பேசியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சட்டமன்றத்தில் ஒரு கான்செப்ட் உண்டு இல்லையா, அந்த முத முதல்ல அறிமுகம் செய்தவர் அல்லது அதற்கான விதையை விதைத்தவர் நமது ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் தான். ஏன்னா ஒரு கல்லூரியில இருக்கீங்க, ஆனா அந்த கல்லூரியில் இன்னொரு கல்லூரியில் சிறந்த ஒருவர் இருந்தால் அவரை வைத்துக் கொண்டு இங்கே பாடம் நடத்தலாம் என்ற ஒரு ஒரு முறையை இங்க கொண்டு வந்தவர் வந்து நமது பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் தான். இப்படி சொல்லிட்டே போலாம் ரொம்ப சீரியஸா. ஆனா ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாக அது பாப்பான்னு சொன்னான் பாரதி. தன்னுடைய முழு நேரத்தையும் தொழிலுக்காக செய்தவர் தொழில் முனைவர்னு பார்த்தா இந்த பக்கம் வாலிபால் விளையாடிட்டு இருக்காரு நமது ஐயா. ஈரோடு விளையாட்டு அரங்கம் அமைச்சது, சென்னையில செயற்கை ஓடுதளம் அமைத்தது, மகாலிங்கம் மாரியம்மாள் ரோலிங் டிராஃபி என்று ஆரம்பித்தது, நாச்சிமுத்து கவுண்டர் ருக்மணி அம்மாள் தேசிய சிறுவர் செஸ் சுழற் கோப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது,
இது எல்லாமே அவர் தான். நான் அதை பார்த்தோம்னா உடனே ஒன்று தான் எனக்கு தோணுச்சு, இவர் விளையாட்டை கூட விளையாட்டை எடுத்துக்கலையே அப்படின்னு தோணுச்சு. அது கூட அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு மக்கள் முன்னேறணும், மக்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு போராடி இருக்காரு, பிரலவா மனிதர் அப்படின்னு தோணுச்சு. ஆலய திருப்பணி பற்றி நிறைய பேசினாங்க. அதாவது எட்டு நாள் ஒரு விழாவை நடத்தி அதை நிறைய வருஷம் நடத்துறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது பெரிய பணி. அதே போல ஆழ்குழாய் கிணறுகள் நிறைய திறந்திருக்க, கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறார். அந்த கோவிலை கோவிலாக பார்க்காமல், கோவிலாக மட்டும் பார்க்காமல், அந்த கோவிலில் வேறு என்னெல்லாம் செய்யலாம், நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று யோசித்து நிறைய ஆலோசனை வழங்கியவர்களுள் மூத்தவர் நமது பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா. இன்னும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னா, பொள்ளாச்சி தமிழ் இசை சங்கத்திற்கு இசைக்காகவும் நிறைய செஞ்சிருக்காரு. அவருடைய அந்த பண்ண ஆராய்ச்சிக்கு இவர் கொடுத்த நேரமும் பணமும் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அதை பற்றிய முதல் ஆவணப்படம் இதே அரங்கில் தான் நான் நினைக்கிறேன் சிங்கப்பூரில் வெளியிடப்பட்டு முனைவர் இளங்கோவன் நினைக்கிறேன். அந்த இசைக்காகவும் சரி, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அவரால் தன்னுடைய நேரத்தையும் சரி மூளையையும் சரி பணத்தையும் சரி கொடுக்க முடியும் என்று நிரூபித்தவர் தான் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு தகவலை சொல்லிடுறேன். கண்ணன் கூட சொன்னார் இந்த புக்கா போடணும் அப்படின்னு சொன்னார். அதாவது வண்ணம் சொல்லுவான், நுண்மான் நுழைபுலம் இல்லாம் எழுநலம் அப்படின்னு ஒரு குறள் வரும். அதுல பெரிய புராணம் ஒரு புக்கு, அந்த பெரிய புராணத்தை சித்திர திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கா போட்டிருக்க, அதற்கு பெரிய பொருளுதவி செய்தது நமது மகாலிங்கம் ஐயா அவர்கள். சும்மா அப்படியே சரி நான் காசு கொடுக்குறேன் பா நீ புக்கு கொடுப்பா அப்படி சொல்லல. அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, இந்த புக்கு முதல்ல யாரு எழுதணும், அந்த புக்கில் வர கண்டென்ட்டை யார் எழுதணும், யார் எழுதுவாங்க, ஆசா ஞான சம்பந்தம் மட்டும்தான் அவர்கள். சரி, சித்திர திருவிளையாடலாம் நிறைய படம் வரையும், யாரு படம் வரைய முடியும், யாராவது கூப்பிட்டு படம் வரைஞ்சிட முடியுமா? முடியாது. எஸ் ராஜன் அவரை கூப்பிடு, ஏன்னா அவர் தான் சிறந்த ஆர்டிஸ்ட், வீணா எஸ் பாலச்சந்திரனுடைய சகோதரர் அவர். சரி, இந்த புக்கை பிரசுரம் பண்ணணும்ப்பா, யாரு பார்ப்பது, யாராவது போற வரும் பிரசுரம் மட்டும் போட்டப்பா நான் காசு கொடுத்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கா நான் போய் வேலையை பார்க்கறேன் சொல்லல. ராமகிருஷ்ணா மிஷன் ராமகிருஷ்ணா மிஷன் பிரசுரம் செய்ய, ஆசா ஞான சம்பந்தம் எழுத, எஸ் ராஜம் வரைய, சித்திர திருவிளையாட வெளியிடப்பட்டது என்றால், அதாவது ஒரு ஒரு அர்ப்பணிப்பு, 100% அர்ப்பணிப்பு. கண்ணன் சொன்னார் இல்லையா, தொழிலை கற்றுக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். ஏபிடி தொழிலை அவங்க அப்பா கிட்ட இவர் எடுத்துக்கணும், போய் நேரா போய் சீட்ல உட்கார்ந்துடலாம்ல, உட்காரலையே 4 வருஷம் வண்டி ஓட்டணும் இல்ல, பஸ் ஓட்டிட்டு இப்ப எனக்கு பஸ்ஸை பத்தி எல்லாம் தெரியும் நான் மேல போய் உட்கார்றேன் அப்படின்னா, அந்த முனைப்பு, அந்த ஒரு டோட்டலா இன்வால்வ்மெண்ட், அதுதான் இவருடைய அறப்பணிகளை இன்றும் நான் பேசுவதற்கு நாம் எல்லோரும் சிந்திப்பதற்கு காரணம் என்ற அடிப்படையில், தனி மனித வாழ்வாக இருக்கட்டும், கல்வி கொடுப்பதாக இருக்கட்டும், நிலம் கொடுப்பதாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதில் என்ன சிறந்த அறப்பணி செய்ய முடியுமோ அதை இந்த உலகத்திற்கு வந்து செய்தவர் என்ற அடிப்படையில் அருமையான ஒரு பாட்டு, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து, வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே சன்மார்க்க தடை விதித்திட, அங்கும் பரத்தே இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே, என இந்த உலகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்ன அருள். அதுபோல் இந்த உலகத்திற்கு வந்தவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள். இது போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் அப்படிதான் விசிட்டட் த பிளானட் அப்படின்னா ஓஷோட சமாதியில் இருக்கும், அவர்களெல்லாம் பிறப்பதில்லை வருவார்கள், அவர்கள் போவதும் இல்லை, நம்மிடையே நம் மனதிலேயே நாபா போன்ற அமைப்புகளிடையே வாழ்வார்கள்.